அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி புஷ்கர விழா வெகு விமர்சையாக நடந்தேறி முடிந்தது ஏறக்குறைய நூற்றி நாற்பத்தி நான்கு தீர்த்த கட்டங்கள் அமைதியான ஆத்மார்த்தமான இறைபக்தி ஆர்எஸ்எஸ் தொண்டர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய வழிகாட்டுதல் மக்களின் ஒழுக்க நடைமுறைகள் அத்தனையும் ஒன்றோடொன்று கைகோர்க்க மிக சிறப்பாக அந்த விழா நடந்து முடிந்தது புஷ்கர நிகழ்வுக்கு பதினைந்து தினங்களுக்கு முன் ஏற்படுத்தப்பட்ட தடைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல அடேயப்பா மேலப்பாளையம் முஸ்லிம் சகோதரர்களுக்கு தான் என்ன ஓர் அக்கறை தாமிரபரணி மீது இந்து மக்கள் புனித நீராடினால் சட்டம் ஒழுங்கு கெட்டு விடுமாம் நதி பாழ்பட்டு விடுமாம் மத சார்பின்மை பறிபோகுமாம் எத்தனை போராட்டங்கள் எத்தனை இடைஞ்சல்கள் நதியின் கரை ஓரங்களில் இரவோடு இரவாக உடைந்த கண்ணாடி துண்டுகளை கொட்டி குதிகொலித்தனர் இஸ்லாமியர்கள் மாவட்ட கலெக்டர் இந்த விழாவிற்கு அரசின் உதவி ஏதும் அளிக்கப்படாது பாதுகாப்பு ஏற்பாடுகள் அளிக்க வாய்ப்பு இல்லை என கூறி அவர் பங்குக்கு கடமையாற்றினார் ஆனால் அன்று மாலையே நெல்லையின் பழைய தேவாலய புனரமைப்புக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவித்தார் இந்து மதம் என்றால் அத்தனை பேருக்கும் இலக்காரமாகி போனது ஆர்எஸ்எஸ் களம் இறங்கியதும் நிலையே மாறியது தாமிரபரணி புதுக்கோலம் பூண்டது நதி தீரத்தின் அத்தனை படித்துறைகளும் புத்தாக்கம் செய்யப்பட்டது கருவேல மரங்கள் வெட்டப்பட்டு பாதைகள் செப்பனிடப்பட்டன விழா களை கட்டி நாள் நெருங்க துவங்கியதும் மத சார்பின்மை பேசிய அரசியல் கட்சிகள் ஏனைய சிறுபான்மை அமைப்பினர் அனைவரும் நீதிமன்ற தடை கோரி வழக்கு தொடர்ந்தனர் இதுதான் இங்கே திருப்பு முனை தந்த திருப்பமாகி போனது வெகுண்டெழுந்த மக்கள் இந்து அமைப்பினரின் உதவியோடு இந்த புஷ்கரத்தை நடத்தியே தீர்வது என முடிவெடுத்து களம் இறங்க மக்களின் எழுச்சியைக் கண்ட எதிர் மிரண்டு போயினர் இந்துக்களின் ஒற்றுமையைக் கண்டு பயந்து போனவர்கள் வேறு வழியில் அதை மடைமாற்ற எண்ணி தினம் இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு அன்னதானம் சமூக நல மத நல்லிணக்க பேரணி புஷ்கர நீராட்டத்தில் அவர்களும் பங்கேற்க அறிவிப்பு என பல நாடகங்களை அரங்கேற்ற இவை எதையும் கண்டுகொள்ளாத இந்துக்கள் விழா நடைபெற்ற பனிரெண்டு நாட்களும் மிகவும் கட்டுப்பாட்டுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ள தீர்த்தவாரி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது எந்த ஒரு இடத்திலும் ஒரு அசம்பாவிதமோ வெளியூர் பக்தர்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் வகையிலோ யாரும் நடந்து கொள்ளவில்லை குளிக்கும் இடங்களில் அநேகமாக ஒட்டுமொத்த மக்களும் சோப்பு ஷாம்பு இவற்றை தவிர்த்து அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தனர் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினரின் பங்களிப்பு அத்தனை தர்மமாக பிரதிபலித்தது பாபநாசம் நீராட்ட கட்டத்திற்கு சென்றவர்கள் சுமார் பத்து கிலோமீட்டருக்கு முன்னாலேயே அகஸ்தியர்பட்டி என்னும் இடத்தில் தடுக்கப்பட்டு மாற்று வழிகளில் அனுப்பப்பட்டாலும் மக்கள் அதை பொருட்படுத்தாது கொஞ்சமும் விதிகளை மீறாது கூட்டம் கூட்டமாக வயது வித்தியாசமின்றி எண்பத்தைந்து தொண்ணூறு வயது முதியோர் உட்பட பலரும் புரித நீராடியதும் அருகருகே ஆண்களும் பெண்களும் நீராடினாலும் எந்த கேலியோ கிண்டலோ இன்றி மாண்பு காத்தது தமிழன் இன்னும் தன் அடையாளங்களை தொலைக்கவில்லை என்பதையே காட்டியது ஒரு இடத்தில் கூட குப்பை கூளங்களை கொட்டாத உயரிய பண்பு போற்றத்தக்கது மாறாக இதே தமிழர்கள் பல கட்சிகள் நடத்தும் மாநாடுகளுக்கு சென்று வரும்போது செய்யும் அழிச்சாட்டியங்களை அக்கிரமங்களை நாம் பார்த்தோமானால் விழா நடக்கும் இடங்களில் அவர்கள் நடந்து கொள்ளும் விதம் நாகரிகமற்ற காட்டு நிச்சயம் நினைவூட்டும் பெரும்பாலானோர் தலைவரின் பேச்சு திறமைக்கு மயங்குகிறார்களோ இல்லையோ போட்டிருக்கும் சரக்கின் போதைக்கு மயங்கி ஆடும் ஆட்டம் இருக்கிறதே கொடுமை அதைவிட கொடுமை அவர்களுக்கு ஊத்திவிட்டு பிரியாணி தந்து கையில் செலவுக்கு பணம் கொடுத்து அவர்களை அந்த நிலைக்கு ஆளாக்குவதே அந்த கட்சிகளும் அதன் தலைவர்களும் தான் மக்கள் சுய சிந்தனையோடு சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து கல்லா கட்ட முடியாதே விழா முடிந்ததும் அந்த இடத்தை பார்க்கும் ஒவ்வொரு பார்வையாளனுக்கும் அந்த இடத்தில் ஏதோ பானிபட் யுத்தம் நடந்தது போல காட்சி தோன்றும் அவ்வளவு குப்பைகள் காரி உமிழ்ந்த எச்சில்கள் வயிறு கலங்கி எடுத்த வாந்திகள் ஜோடிகளை தொலைத்த செருப்புகள் இன்னும் எத்தனையோ கன்றாவிகள் இதே மக்கள்தான் புஷ்கர நீராட்ட நிகழ்வில் மாண்போடு செயல்பட்டனர் அப்படியானால் ஏன் இப்படி மாறிப்போனார்கள் மக்கள் மக்கள் மாறவில்லை அவர்களையும் அவர்களுடைய பெருமை மிகு குணங்களையும் மடை மாற்றியவர்கள் இந்த மானங்கட்ட அரசியல்வாதிகள் என்று உணரும்போது இந்த மக்களின் அறியாமையை அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபங்களுக்காக எப்படியெல்லாம் வளைத்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது இங்கே மக்களின் வறுமை அறியாமையை பயன்படுத்தி தங்கள் மதத்திற்கு மதமாற்றிய பிற மதங்களை விட கொடுமையான நிகழ்வுகளை தன் இன மக்கள் மீதே பரட்சித்து பார்க்கும் அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களுமே மேலோங்கி நிற்பதை பார்க்க முடிகிறது ஆக இங்கே ஆள்பவன் சுயநலமாக வியாபாரியாக இருப்பதால் தான் ஒட்டுமொத்த இனமுமே கலாச்சார சீரழிவில் சிக்கி தவிப்பது புரிகிறது இதிலிருந்து மீள ஒரே வழி தன்னிகர் இல்லாத தியாக மனப்பாங்கும் இல்லா இறை வழிபாடும் சுய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மட்டுமே இது நாம் கடைபிடித்தால் இன்னும் ஒரு நூற்றாண்டின் முடிவில் நாம் அடையாளங்களை திரும்பப் பெற முடியும் தவிர்த்தால் உலகின் பல அழிந்துபட்ட நாகரிகங்களில் தமிழினமும் இடம் பிடிக்கப் போவது நிச்சயம் எனவே எண்ணத்தில் நாம் தமிழனாக இருந்தாலும் செயலில் இந்தியனாக இருப்போம் நன்றி